வேலு, உன்னை மறவிடுப்பதில் நான் பெரிய பாக்கியமா இருக்கிறது. இந்த சிவனுடைய சிலைக்கே இன்றுதான் ஒரு அழகு சேர்ந்திருக்கிறேன். நீ என் புலவளை கேட்க வந்த புலவருக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் காக்க வந்த குலத்தாய். என்னவோ தெரியவில்லை, இதுவரை நான் குற்றாலத்துக்கு வந்த போதெல்லாம் இவ்வளவு அழகாக நிறம் தந்தது. இன்று நீ வந்ததனாலவோ இந்த இடம் இவ்வளவு அழகாக தெரியும். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சங்கரம் வந்து நினைவுக்கு வருகிறது. எந்த நேரத்தில் உனக்கு சங்ககாலம் ஞாபகத்துக்கு வரும்? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சங்ககாலத்தை பற்றி பேச்சான். இல்லையா, சங்ககாலம் நீங்களும் படித்திருப்பீர்கள். சங்ககாலத்தில் வாழ்ந்த மக்கள் அழகாகவும் அன்பாகவும் கற்பிணரை கவராமல் வீரத்தில் சிறந்தவா விளங்கினார்கள். சரி, அதனால் தான் கபிலர் கூட குறிஞ்சி பாட்டி 100 பூக்களை பதிவு செய்துள்ளார். அடே அப்பா, 100 பூக்களை பதிவு செய்திருக்கிறார். அத்தான், அந்த பூக்கள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு தெரியும். கோவிலம் எல்லாமும் மராமரப்பும் களிரம் வடவளம் வாகை வெப்பாலை எருவை சேர்ந்து கருவிலம்பு பான் பயணி குளவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு திருமுன்னிற்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்கிளை மருதம் ஓங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி தெரிந்து அதிரம் செண்பகம் கரந்து காட்டுமல்லி மாவு தில்லை புள்ளை புள்ளை பிடலை செங்கருங்காலி வாழை பள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை நாளல் மம்மல் கொள்ளி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரமுன்னை காஞ்சி கரும்புகளை பாங்க மரபம் தலக்கம் தங்கை கருணச்சிப்பு தும்பை குழாய் இட்லி நரவம் பகனை பலாசம் அசோகம் வஞ்சி பத்திரிகம் ஒன்றை அரும்பு ஆத்தி அமரை தாந்தோன்றிக்கு புண்ணாகம் பாரம் தீர்க்கம் புருக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நாகாந்தம் புன்னை குருந்தம் வேங்கை இருக்கு. மொத்தம் 99 பூக்கள் தான். அப்பா, 99 பூக்களை கேட்ட எனக்கே மூச்சு வாங்குறதே. இதை சொன்ன உனக்கு மூச்சு வாங்கலையா? மிக அழகாக சொன்னாய். ஆமா, 99 பூக்களை சொன்னாய். இன்னும் ஒரு பூவை நீ சொல்லவில்லையே. அது 100வது பூ. கர்ணன் அறிந்து விட்டது யாருக்குமே தெரியாது. காலத்தையே அது தெரியும் இல்லையா? ஆனால் எனக்கு அது மாத்திரம் உண்டாக தெரியும். அது எப்படி யாருக்குமே தெரியாத 100வது பூ உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி அந்த 100வது பூ என்ன தெரியுமா? என்னது? என் அன்பு மனையா, வேலுநாச்சியாருடைய சிரிப்பு தான் அந்த பூ. இதுவரை வீரத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேனா? களம் கண்டு போர் செய்தவன், ஆனால் உன் கண்களுக்குள் சிக்கிக் கொண்டேன். காதலை பற்றி தொட்டுக் கொடுக்கத்தான் அருகில் நீ இருக்கிறாயே கண்ணே. கண்கள் இந்த புத்தகத்தை பொருட்டினால் அதன் விழுக்கள் என்று காவியத்தை காண்கண்ணே. அந்த வட்ட கருவிடுகள் கற்றுத்தந்த பாடம்தான் கண்ணை இவைகளெல்லாம். ஆமாம், உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? சரி, நான் சற்று ஓய்வெடுக்கலாம். இவ்வளவுதானா நீ புரிந்து கொடு? நான் சொன்ன ஓய்வு அந்த ஓய்வு அல்ல. நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்பதைத்தான் மறைமுகமாக உள்ளத்தில் கேட்டேன். நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? சொல்லு. மாசிலா நிலவீனும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுவது கண்ணே, மாநிலம் கொண்டாடுவது மாநிலம் கொண்டாடு
மகிழ்ச்சி அளித்தேன்.